சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் அவங்களுடைய கணவர் விசாகன். இவங்க ரெண்டு பேருக்கிட்டே பேசுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒரு அழகான அடோரபிளான வெட்டிங், அந்த திருமணத்தில் நிறைய மறக்க முடியாத மொமெண்ட்ஸை பிக்சர்ஸ் ஆக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். பட் அந்த ஒவ்வொரு மொமெண்ட் பின்னாடி இருந்த அந்த அன்பான கதைகள் என்னென்ன, என்னென்ன விஷயங்கள் அழகாக இந்த ரெண்டு அன்பான உள்ளங்களை ஒன்று சேர்த்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரைட், ஸோ வில் குவிக்லி கோ டு அனதர் செஷன். இந்த செஷன் என்னன்னா, கொஞ்சம் அழகான பிக்சர்ஸ் அதை உங்ககிட்ட காட்ட போகிறோம், எங்களுடைய மக்கள்கிட்டையும் காட்ட போகிறோம். அண்ட் அந்த பிக்சர்ஸ் பின்னாடி இருக்கிற அழகான கதைகள், நீங்கள் எனக்கு டெஃபினெட்லி ஒரு பர்டிகுலர் பிக்சருக்கான கதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். படம் பார், கதை சொல், அதுதான் எனக்கு இந்த எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர் இது. இது வந்து தலைவர் எத்தனையோ ரோல்ஸில் பார்த்துருக்கோம், பட் நாங்கள் எல்லாருமே அவர் அதிகமாக காதலிச்ச ரோல் இந்த தந்தை அப்படின்ற ரோல் தான். ஸோ இந்த இந்த தந்தை, இந்த அன்பான மகள், தட் ஹக் அந்த இந்த வார்த்தை பற்றி சொல்லுங்கள். You, he's the best father any child can ever imagine. My sister and I, engalukku vande Rajinikanth endra and the peer enga peroda irukkiradendradhu vande naanga we blessed in the whole universe. இது சங்கீத் இது. அண்ட் என்னையும் என் அப்பாவையும் ஃபாதர் அண்ட் டாட்டர் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க ஸ்டேஜுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டான்ஸ் கூப்பிட்டுட்டு, திஸ் வாஸ் ஆஃபிஷியலி டூ டேஸ் பிஃபோர் வி காட் மேரிட் ஆர் டே பிஃபோர், அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து அந்த கல்யாணோட அந்த ஹீட் அந்த த ஜேர்னி த எனர்ஜி பில்ஸ். ஸோ திஸ் வாஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் வி ஹேட் ஆர் ஃபாதர் அண்ட் டாட்டரோட ஃபர்ஸ்ட் டான்ஸ். ஸோ நிறைய வந்து அப்பா சாங்ஸ் play so children got very excited. Yeah. And appa vandu he's very close to his grandsons, moonu perum Yatra, Linga and Ved, moonu perodi romba romba close. So and romba sportive nature ya appa. So enoda mamanar mananga appa Vishaganoda appavum dance kooptaanga. So ellarum sendu, it was a very, like you said, oru kudumbama oru enjoy panni aadra andha oruvan mudralikku nenikira adhu dhaan. Yeah. Okay, and then here is this picture that I adore about Lata ma. That is with idu endha kutine theriyala idu kutila endha amma. Okay, so ivanga vandha உலகத்துல இருக்க குழந்தைகள் எல்லாமே சேஃபா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்புறவங்க. சோ கண்டிப்பா வீட்டுல இருக்க குழந்தைகளை அவ்வளவு அதிகமாக பாத்துப்பாங்க. அவங்க கூட க்ளோஸா ஒரு இவெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது கூட ஈவெண்ட்ல நடுவில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்போம், ஒரு பேப்பர் எழுதிட்டு இருப்போம், ஒரு நிமிஷம் வந்துடுறமா அப்படின்னு உள்ள போய் குழந்தைங்க செக் பண்ணி திரும்பி வருவாங்க. தட் இஸ் த லவ் தட் ஷி ஹேஸ் ஃபார் ஹர் சில்ட்ரன் அண்ட் ஹர் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இந்த பிக்சரை பத்தி சொல்லுங்க. பட் தட் அன்பிலீவபிளி அடோரபிள் கிராண்ட் மதர். She is a wonderful grandmother and konjam over obsessive, over possessive. அது சொல்லுவேன். ஸோ மார்னிங் ஸ்கூலுக்கு எழுப்பினா கூட தூங்குற குழந்தைய ஏமா எழுப்புற அப்படின்னு வாங்க, தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்பாம நான் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு, லைக் யூ ரைட்லி சேட், சில்ட்ரன்னா என் அம்மாவுக்கு ரொம்ப உயிர். ஸோ ஹர் ஓன் கிராண்ட் சில்ட்ரன் யூ கேன் இமேஜின். ஸோ ஐ எம் வெரி பிளஸ் டு ஹேவ் ஹர். ஏன்னா டு பேலன்ஸ் ரோல்ஸ் இன் லைஃப், ஐ எம் அ ஒர்க்கிங் வுமன் அண்ட் யூ நோ ஐ ஹவ் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஸோ வித் வேத் ஷி இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். வண்டர்ஃபுல். ஓகே, திஸ் இஸ் தி பிக்சர். இது ஒரு அழகான ஒரு ஊஞ்சல். It's so many words you can say about it. I know. It's again, like I said, blessing. In the Mari photos, it's a blessing. This was our oonjal. Kalana mudinjichu. And stage lane, the oonjal ku keela irangi ponom. So, na, kozhandhai, I carried him and we went and did oonjal. So, அங்கே என்ன பியூட்டினா, இந்த பிக்சர் வந்து இஃப் யூ, ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர், எங்களுக்கு சுற்றி போட்டாங்க, குழந்தைக்கும் சுற்றி போட்டு மூணு பேருக்கும் சேர்த்து பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல். இந்த பிக்சர் விச் இஸ் திஸ், இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். Well, basically, அது என்ன என்னோட டாக்ஸ் அபவுட் எங்கள் ரிலேஷன்ஷிப் வேத் கிட்டையும் என்னுடைய இதுவும். வேத் பொறுத்தவரை யூனோ இஸ் அ லவ்லி சைல்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, யூனோ ஐ எம் இன் இஸ் லைஃப் ரைட் நவ். என்னோட லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு கிரேட் லைஃப் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் பர்சனாக இருந்திருக்கேன். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹவ் எவர் பீன் வல்னரபிள் இஸ் வித் ஹிம். ஆனால் அவர்கிட்ட மட்டும்தான் நான் வந்து வல்னரபிள் ஆகி அவருக்கு எனக்கு பிடிக்கணுமேனு நான், யூனோ ஐ வாஸ் விஷிங் ஃபார் இட் அ லாட் அண்ட் இட்ஸ் லவ்லி. இட் ஃபீல்ஸ் கிரேட். அவர் என்ன டேடி டேடின்னு ஒரு வாட்டி கூப்பிடும் போது அது தனியாக ஒரு ஃபீலிங் கொடுக்குது, சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ இஸ் அ ப்ளஷர். யூனோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் ஐ மேக் ஷுர் ஹி ஹேஸ் அ கிரேட் லைஃப். ஓகே, ஸோ திஸ் பிக்சர், ஓகே, திஸ் கேம் அவுட் ஆன் ஹோலி. யா, லாஸ்ட் இயர். ஆமா. ஸோ இந்த ஹோலி வருஷம் கரெக்டா செலிப்ரேட் பண்றீங்க. எடுத்துட்டு அப்பா கிட்ட போய் அப்பா தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி
அப்புறம் பார்த்தா அவர் எடுத்து எல்லாரும் மேலேயும் தடவுறாரு. ஸோ வி மீன் வி ஆர் அ கிரேட் டைம் இட் வாஸ். ஓகே, ஸோ வீவ் காட் தீஸ் பிக்சர்ஸ். திஸ் தட் இஸ் ஸோ ஸ்வீட். இது அகேன் தட் ஹோல் மார்னிங் வாஸ் மேஜிக். இங்கே த மை ஆர் வெட்டிங் மார்னிங் ஐ நெவர் ஃபர்கெட். ஒரு ஒரு இவெண்ட்டும் எங்களுக்கு அந்த மாதிரி ஸோ மெமரபிள். நான் ஸ்டேஜுக்கு என் அக்கா கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்பா என்ட்ரி, அம்மா ஃபாதர் ஆஃப் த பிரைட் வந்து உட்காரணும். ஸோ அவர் என்ட்ரி டைம்ல எங்களுக்குள்ள ஒரு மோமெண்ட், we had an eye contact and it's happening kanna and the madri or look kurtaar ya appa enak thana oda favorite padam enna sir ungalku ana solitte irukalanga edhu epdinga ipo edhume odum illa top 3 எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்திரன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேன், அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பேட்டையும் பட்டையை கிளப்பிட்டார், அது என்ன சொல்ல முடியும், இட் வாஸ் அமேசிங். எனக்கு பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா திருமலை ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் மூவிஸ், பியூட்டிஃபுல் திங்ஸ் தட் வி ஸ்போக்கன் அபௌட். டெஃபினெட்லி திரைப்படங்கள் பற்றி பேச ஆரம்பிச்சோன்னே பொன்னியின் செல்வன் ஒரு ஓடிடி செக்மெண்ட்டுக்குள்ள வரது, ஒரு வெப் சீரிஸ் கொண்டு வரது அப்படின்றது இஸ் நாட் ஈஸி. நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் எடுக்கும்போது புதுமையா பண்ணணும், வித்தியாசமா பண்ணணும், சும்மா அப்படி பண்ணணும்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. சோ பொன்னியின் செல்வன் என்ன எதிர்பார்ப்புகள், வேர் இஸ் இட் கோயிங் டு கம் அவுட், ஹவ் டு வி வாட்ச் இட்? ஐ மீன் எல்லா ஃபேன்ஸ் பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸ் மாதிரி அந்த புக் வந்து இட் ஹாஸ் டு பி மேட் இன் டு விஜுவல் மீடியம், கொண்டு வந்தே ஆகணும்ன்ற ஒரு ரொம்ப ரொம்ப நாளா ட்ரை பண்ண, ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் அப்பவும் ட்ரை பண்ணி ஃபார் சர்டன் ரீசன்ஸ் இட் டிட் கோ ஃபார்வர்ட். பட் இப்போ வந்து பிகாஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அவேர்னஸ் வந்துருச்சு, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்று ரெண்டு நிறைய வந்துருச்சு, அண்ட் பீப்புள் ஆர் அக்செப்டிங் இட், அண்ட் ரீஜனல் கண்டென்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு ஓவர்சீஸ் கூட. ஸோ இந்த அந்த மாதிரி ஒரு டாக் என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மேசிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ல ஒரு என்ன பண்ணலான்னா, இமீடியட்டா ஐ வாஸ் லைக் லெட்ஸ் கோ பேக், நம்ம தொட்டு விட்டதை திருப்பி பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் சச் அன் எபிக் நாவல், தட் புக் ஹேஸ் ஸோ மெனி கேரக்டர்ஸ். ஸோ pre-production work போயிட்டுருக்கு, அண்ட் ஐல் பி ப்ரெசென்டிங் இட். என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் சூரிய பிரதாப் இஸ் டிரெக்டிங் இட். அண்ட் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சீரீஸ்ன்றதுனால வி ஹாவ் டைம் டு டெல் தி ஸ்டோரி. ஏன்னா இட்ஸ் அ புக் தட் கதைக்குள்ள கதைலாம் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அந்த டைம் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்கு. பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். லைக் ஐ சார், ஏப்ரல் அண்ட் மே ஷூட்டிங் போகிற பிளான் இருக்கு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோயிங் பேக் டு த ஃப்ளோர். நீங்க நீங்க தான் அப்படின்றதுக்குன்னா ரெட் ரோஸ் தூக்குவீங்க. இது யார் என்ன கரெக்டா பண்றாங்கன்றது பாத்தீங்களா? ஓகேங்களா? சோ விச் டர்ன் யுவர் சேர்ஸ் அரவுண்ட். ரெண்டு பேர் கையில ஒரு ரெட் ரோஸ், ஒரு எல்லோ ரோஸ் கொடுத்துருக்கோம். ரெட் ரோஸ் யாரு? நம்ம சௌந்தர்யா அம்மா. தேங்க்யூ. எல்லோ ரோஸ் யாரு? விஷாகன் சார். இது ஏன் நம்ம பிடிச்சு கொடுத்துருக்கோம்? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நான் ஒரு கேள்வி காமனா கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமா சாப்பிடுறது யாரு? எல்லோ ரோஸ்ன்றது நீங்க கை தூக்குங்க. யாரு அதிகமா சாப்பிடுவா? நீங்க தான். ரெண்டு பேரும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க பாருங்களேன். அப்படின்றதாங்க கேம். ஆனா கேள்வி இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? அதிகமாக போனை நோண்டுவது யார்? என்னம்மா டப்புனு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்க, நீங்க தான். சார் உங்களுக்கோ ஒரு மசர் அவங்க அதிகமா போனை நோண்டும் போது இதுக்கு ரோசை கொடுக்கல. நீங்க அதிகமா அவங்க பண்ணும்போது கோவம் வருமா? Oh, you want to send me? Understanding husband. Okay, next question. அதிகமாக பேசுவது யாரு? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கம்மா. சார் எனக்கு எல்லாரும் ஈக்குவலா இருப்பாங்க அங்க. சோ தட்ஸ் அ குட் திங்.
எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே கும்பிட்டுக்கலாம். அமேசிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தலைவரின் தீவிர ரசிகர் யார்? ரெண்டு பேருமே ஈக்குவலி, தேர்ஸ் நோ டவுட். நீங்க தீவிர ரசிகர்னு உங்களுடைய சோஷியல் மீடியால தெரியும், பட் மாப்பிள்ளை இவ்வளவு தீவிர ரசிகரா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதிகமாக சண்டை போடுவது யார்? சார் ரொம்ப நல்ல ஒரு நினைக்காதீங்க, ஒரு ரோஸ் இறக்கிடலாம். According to me, but you know, he's accepting fine. Don't let down the husband in your stand. அப்படி இல்லங்க, ஒருத்தங்க சண்டை போட்டாங்க நம்ம ரியாக்ட் பண்ணோம்ல. கரெக்ட்ங்க, அதாங்க ரெண்டு. அதனால சண்டை போட்டதுக்கு அப்புறம் முதல்ல சாரி சொல்றது யாரு? சசி சண்டேனா என்ன? ஸ்மால் ஆர்குமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அப்ரோச் பண்ணுவேன், பீஸ் ஆக போயிடலான்னு, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, மூஞ்சி தூக்கிட்டு நோ அப்படின்லாம் போக மாட்டாங்க, which is a good thing. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பட் ஐ திங்க் கம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 7-on-7 is like a fabulous number. ரெண்டு பேருக்குமே wonderful. So just this one question, I'm hoping it doesn't cause discomfort first. Definitely தலைவருடைய ரசிகர்கள் வந்து ரெண்டு டீமா நான் பிரிச்சிருவேன். ஒரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவருடைய தீவிரமான ரசிகர்கள், அவருடைய படங்களுக்கு எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவர் அப்படின்னு, டெஃபினெட்லி இவர மாதிரி ஒரு தலைவர் எங்களுக்கு பாலிடிக்ஸ்லயும் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க. இன்னொரு பக்கம் தலைவருடைய திரைப்படங்கள் அவ்வளவு பிடிக்கும், ஆனா ஐயா நீங்க கஷ்டப்படக்கூடாது, பாலிடிக்ஸ்ல வந்து மன உளைச்சலோ உங்களை யாரையா திட்டுறதோ எங்களால பார்க்க முடியாது, அதனால பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பக்கம். எல்லாத்துலயுமே ரசிகர்கள் காமனா ஆசைப்படுற ஒரே விஷயம் தலைவருடைய அந்த ஒரு சிரிப்பு, அது என்னைக்குமே இருக்கணும் அப்படின்றது தான். மகளாக முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த சைடு வந்து ரசிகர்? லைக் யூ ரைட்லி செட், ஒரு டாட்டரா பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவோட ஹெல்த், அப்பாவோட பீஸ் ஆஃப் மைண்ட். அண்ட் என் அப்பா வந்து எப்படி சொல்றதுங்க, இந்த டிக்ஷனரியில இன்டெகிரிட்டி, யூனோ ரைச்சியஸ்னஸ் இன்டெகிரிட்டி ட்ரூத்ஃபுல்னஸ், இதுக்கெல்லாம் மீனிங்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அது ரஜினிகாந்த்ன்றது தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்கு peace of mind venum, and he's too honest a person. So our daughter a appaoda health, our grandchildren oda valadittu veetla happy a nalla saapta nalla odam paathittu apdi irukano peaceful a appa irukano endradha daughter a na definitely that will be my priority. As a fan I can't get enough of him. Enak thalaivar paathu porla, enak inno paathite irukano appava. Varshathukku rendu podum vandalum na pay thalaivaanu whistle adichu and superstar title ku enakku paakanum. And magic inga appa peta ella vandu he lit the screen on fire. Adu vandu as a fan enak appa innu venum, appa enak digital platform la paakanum, appa enak cinema la paakanum. So I want him to go on acting as a fan. Appuram as a politician, as a fan paathina seeing my father is someone avaru nalladhu seivar and avarku nalladhu dhaan seiyanum, vera edhum en appa ku varadhu. And he loves the people of Tamil Nadu and he feels it's his duty to do something for them. Adu enna vidathila enna time la what God wishes is something my appa eppo sollirukadu innikke nethik sollala adu correct ana time la enna pannumo adu kadul arulala na pannuvenna sollirukaru ana correct ah yosichittu namakku enna enna panna adu practically work out agum appdinum paathittu definitely as a citizen I would love to see someone like my father be a leader. Ana it all again depends on what he wants to do, and as a daughter I only want my father to be peaceful and happy. Yes, and neenga solunga rasigaraga neenga endha side rasigar, avar politics ku varanum aasa padra rasigara illa avar hurt aga kooda adha appdi nenaikka kudiya rasigara? I think he should definitely come, avaru nariya potential irukku, kandipa avaru varu, definitely varuvaru nambike irukku. Okay, and idhu marumaganagava illa or fan agava? மருமகனாவும் வரணும், பட் அப்பா ப்ரொடெக்ட் பண்ணணும்.
அது ஒரு ஒரு அந்த இது இருக்குல்ல. ஸோ மகளும் சரி மருமகனும் சரி அவங்களுடைய அப்பா ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஒரு ஓட்டராக ஒரு தமிழராக வர வேண்டிய நேரத்தில் தலைவர் கண்டிப்பாக வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய ஃபேவரட் பஞ்ச் டைலாக் ஒரு தடவை ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இன்டர்வியூ. அப்பாவுடைய ஃபேவரட் பஞ்ச் டைலாக் பேட்டப்பரா ஐயா நீங்க ஒவ்வொரு நாளுமே தலைவரோட ரசிகர்களாக எங்களுடைய பிரேயர்ஸ்ல நீங்க எப்பவுமே இருப்பீங்க. Thank you so much, Begirin. It was wonderful, this experience. Thanks a lot. Thank you so much.